இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சட்ட உதவி நிதிக்கு ரிங்கிட் மலேசியா 92,800 ரிங்கிட் திரண்டது. செக்ரட்டரியேட் சாலிடேட்டரி ராக்யாத் மகளுக்கு நன்றி தெரிவித்தது. சட்ட உதவிக்கும் ஆஷ்லாவான் பேரணியில் கலந்து கொண்டதற்காக விதிக்கப்பட்ட காம்பவுண்டுக்கான அபராத தொகையை செலுத்துவதற்கும் பொதுமக்களிடம் இருந்து 92,000 ரிங்கிட் நன்கொடையை பெற்றதாக SSR எனப்படும் செக்ரட்டரியேட் சாலிடேட்டரி ராக்யாத் தெரிவித்தது. இந்த நன்கொடையை வழங்கிய மக்களுக்கு அந்த அமைப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டது. கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் கடந்த வியாழக்கிழமை டட்டரன் மெட்டிகாவில் கையில் மெழுகு பத்தி ஏந்தி பேரணியில் கலந்து கொண்ட 31 பேர் கைது செய்யப்பட்டு டாங்வாங்கி போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். 17 இளைஞர்கள் மற்றும் 14 பெண்களை கொண்ட அந்த 31 பேருக்கும் தலா 2,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அபராத தொகையை செலுத்துவதற்கு நன்கொடை திரட்டும் நடவடிக்கையை SSR தொடங்கியது. நிதி திரட்டும் நடவடிக்கை தொடங்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் 92,800 ரிங்கிட் நன்கொடையாக பொதுமக்கள் வழங்கியது குறித்து தாங்கள் மிகவும் நெகிழ்ச்சி அடைவதாக SSR வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தது. தாலிபான்கள் மாறிவிட்டனர், அவதூறை ஏற்படுத்தும் ஊடகங்களை நம்ப வேண்டாம். ஹாடி அவாங். தாலிபானின் தற்போதைய அணுகுமுறை மாறியிருப்பதாக பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியிருக்கும் தாலிபான் படையினர் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற முந்தைய அரசாங்கத்தின் கீழ் வேலை செய்த ஊழியர்களை மன்னித்திருப்பதாகவும் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் உறுதி அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தாலிபான் தொடர்பில் ஊடகங்கள் எதிர்மறையான செய்திகளிடையே வெளியிட்டு அத்தரப்பினரை தொடக்கத்திலிருந்து அவதூறாக சித்தரித்து வருவதாக ஹாடி அவாங் பாஸ் கட்சியின் ஹரக டெய்லி பத்திரிகையில் மிக நீண்ட பதிவினை பதிவிட்டிருக்கின்றார். துணை பிரதமர் பதவிக்காக ஆதரவை நீட்டுக் கொள்வதாக அஸ்மின் மிரட்டவில்லை. தம்மை துணை பிரதமராக நியமிக்காவிட்டால் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மில் சப்ரி யாக்கூபுக்கான ஆதரவு மீட்டுக் கொள்ளப்படும் என டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி மிரட்டியதாக கூறப்படுவதை அந்த கொம்பாக்ட் நாடாளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் மறுத்திருக்கின்றார். பெரிக்கத்தான் நேஷனல் இடையிலான ஒற்றுமையை பாதிக்கும் நோக்கத்தில் அவ்வாறான தவறான பொறுப்பற்ற செய்தியினை சில ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தங்களது தகவல் நம்பகத்தன்மையானதா என்பதை குறிப்பிட்ட ஊடகங்கள் உறுதிப்படுத்த தவறு இருப்பதாகவும் அந்த உதவியாளர் சாடினார். சபா கான்சினோ தடுப்பு மருந்தின் கையிருப்பை பெற்றது. சபா முதல்கட்டமாக ஒருமுறை மட்டுமே செலுத்தக்கூடிய 53,000 சொட்டு கான்சினோ கோவிட் தடுப்பு மருந்தை பெற்றிருப்பதாக மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ரோஸ் நானி முடின் தெரிவித்தார். கான்சினோ தடுப்பு மருந்தை விநியோகிப்பதில் சபா மாநிலத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும்படி அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹஜிஜி நூர் கேட்டுக்கொண்டார். கூட்டரசு அரசாங்கத்திடம் இருந்து அவர் 18,00,000 சொட்டு கான்சினோ தடுப்பு மருந்து கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அனைத்துலக ஊடக செய்திகள் முடக்கப்பட்டதா? MCMC மறுப்பு. தமது தரப்பு வெளிநாட்டு ஊடக பக்கங்களில் உள்ள செய்திகளை முடக்கியிருப்பதாக கூறியிருப்பதை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் மறுத்திருக்கின்றது. தமது தரப்பு மேற்கொண்ட விசாரணையில் மக்கள் குறிப்பிட்டிருக்கும் URL இணைப்பு வேண்டுமென்றே மாற்றியமைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாக அவ்வாணையம் குறிப்பிட்டது. முன்னதாக வாட்ஸ்அப் செயலியில் நிக்கை ஏசியா, யாஹூ நியூஸ், ரூட்டர்ஸ், அல் ஜசீரா, த கார்டியன் போன்ற அகப்பக்கங்களில் உள்ள செய்திகளை வாசிக்க முடியாமல் தொடர்பு பல்லூடக ஆணையம் முடக்கியிருப்பதாக தகவல் வைரலாகியிருந்தது. 15வது பொது தேர்தலுக்காக ஒன்றிணைந்த முன்னணியாக பக்கத்தான் ஹரப்பான் செயல்படும். எதிர்வரும் 15வது பொது தேர்தலுக்காக ஒன்றிணைந்த முன்னணியாக பக்கத்தான் ஹரப்பான் செயல்படும். அடுத்த பொது தேர்தலை எதிர்நோக்குவதற்காக ஐக்கிய முன்னணியாக பக்கத்தான் ஹரப்பானை உருவாக்குவதற்கான செயல்முறை திட்டங்களில் கவனம் செலுத்தப்படும். அண்மையில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளர் தேர்வில் PKR தலைவர் அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்த 105 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளிலும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி ஈடுபடும் என அமனாவின் தொடர்பு இயக்குநர் காலித் சமாத் தெரிவித்தார். பிரதமர் பதவிக்கான வேட்பாளர் தேர்வில் அன்வார் 92 வாக்குகள் மட்டுமே பெற்றதாகவும் அவருக்கு டாக்டர் மகாதீர் மற்றும் வாரிசான் ஆதரவு தெரிவிக்கவில்லை என சமூக வலைதளத்தில் சில வதந்திகளை பரப்பி வருகின்றனர். இது முழுக்க முழுக்க பொய்யான தகவலாகும் என அவர் தெரிவித்தார். அரசாங்கம் அமைக்கும் முயற்சியில் தோல்வி கண்டதை மறந்துவிட்டு கூட்டணியை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என
பினாங்கின் இரண்டாவது துணை முதலமைச்சர் பி ராமசாமி வலியுறுத்தியிருந்ததை தாம் ஏற்றுக்கொள்வதாக காலித் சமார் தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பானில் சில பலவீனங்கள் இருந்தாலும் மாற்று முன்னணியாக அந்த கூட்டணி விளங்க முடியும் என காலித் சமார் சுட்டிக்காட்டினார். மருத்துவமனையில் இருந்து தப்பிக்க முயன்ற கோவிட் நோயாளி படுகாயம். சிலாங்கூர் சுங்கைபுலோ மருத்துவமனையில் இருந்து தப்பிக்க முயன்ற கோவிட் நோயாளி 5வது மாடியில் இருந்து விழுந்து படுகாயம் அடைந்தார். 33 வயது நோயாளியை உட்படுத்திய அந்த சம்பவம் நேற்று மதியம் மணி 3:20 நிகழ்ந்ததாக சுங்கை உலோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஷஃபுதீன் அபுபக்கர் தெரிவித்தார். அதே நாளன்று அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மன இறுக்கத்துடன் காணப்பட்ட அந்த நோயாளி அவரை தடுக்க முற்பட்ட தாதியை முகத்தில் குத்தியதாக அவர் கூறினார். அமைச்சரவை பட்டியல், பிரதமர் விரைவில் பேரரசரை சந்திக்கக்கூடும். அமைச்சரவை உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை விரைவில் பிரதமர் டத்தோஸ்ட் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவிடம் முன்வைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் பேரரசருடன் நடைபெறும் சந்திப்பு தொடர்பான விவரம் இன்னும் பிரதமரின் அன்றாட அலுவல் பணிக்கான அட்டவணையில் இடம்பெறவில்லை என பிரதமர் துறை அலுவலக அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியிருப்பதாக செய்தி ஒன்று வெளியிட்டுள்ளது. இதுவரை அது குறித்த எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் அந்த சந்திப்பு இவ்வாரம் நடைபெறக்கூடும் என நம்புவதாக பெயர் குறிப்பிடாத அந்த அதிகாரி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நகைக்கடையில் கைவரிசை, 4 கொள்ளையர்களின் படங்களை போலீஸ் வெளியிட்டது. நேற்று முன்தினம் கோலாலம்பூர் கேப்பங்கில் நகைக்கடையில் கொள்ளையிட்டு சென்று 4 புகைப்படத்தை போலீஸ் வெளியிட்டது. சம்பவ இடத்தில் இருந்த ரகசிய கேமராவில் பதிவான பதிவையும் சாட்சியாளர்கள் வழங்கிய அடையாளத்தையும் கொண்டு அந்த கொள்ளையர்களின் படங்கள் வரையப்பட்டிருப்பதாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் பே எங்லாய் தெரிவித்தார். உள்நாட்டவர்கள் என நம்பப்படும் அந்த 4 கொள்ளையர்களும் சம்பவத்தன்று 50,000 ரிங்கிட் மதிப்புடைய நகைகளை திருடிச் சென்றனர். வெள்ளம் ஏற்பட்ட ஜெராய் மலைப்பகுதியில் 6 இடங்களில் மண் சரிவு. ஆற்றின் மூலத்திலிருந்து நீர் பெருகெடுத்து வெள்ளம் ஏற்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கெடா யான் ஜெராய் மலைப்பகுதியின் சரிவில் சிறு அளவில் 6 மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வெள்ளம் வடிந்தாலும் தொடர்ந்து மழை பெய்திருப்பதால் தொடர் மண் சரிவுகள் நிகழ்ந்திருப்பதாக கனிவள புவி அறிவியல் துறையின் கிளை தலைவர் டாக்டர் ஃபிட்வாஸ் அகமது தெரிவித்தார். அதையடுத்து அம்மலைப்பகுதியில் உள்ள சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். சாஹிதின் வழக்கு விசாரணை அடுத்த வாரம் தொடங்க வேண்டும், நீதிபதி உத்தரவு. இன்று தொடங்கவிருந்த டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி உட்படுத்திய வெளிநாட்டு விசா தொடர்பான ஊழல் வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எனினும் மக்களின் கவனத்தை பெற்றுள்ள அந்த வழக்கு விசாரணை கட்டாயம் அடுத்த வாரம் தொடங்க வேண்டும் என நீதிபதி முகமது யாசித் முஸ்தபா உத்தரவிட்டார். கீழே விழுந்து காயமடைந்திருக்கும் சாஹித் ஹமீதி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரது உடல் நிலையை பொறுத்து விசாரணையை உடனடியாக தொடங்க வேண்டும், அதுவும் செப்டம்பர் 1 விசாரணையை தொடங்க வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். அரசாங்கத்தின் வெளிநாட்டு விசா முறைக்காக அல்டா கிரானா நிறுவனத்திடம் இருந்து கையூட்டு பெற்றதாக சாஹித் 40 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். அந்த ஊழல் வழக்கு விசாரணை கடைசியாக மே 27 செவிமடக்கப்பட்டது. இந்தியா உட்பட 5 நாடுகளின் பிரஜைகளுக்கான தனித்திருக்கும் கால அவகாசம் 14 குறைப்பு. மலேசியா வந்தடைக்கும் இந்தியா உட்பட 5 நாடுகளின் பிரஜைகளுக்கான தனித்திருக்கும் கால அவகாசம் தற்பொழுது 14 குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், வங்காளதேசம் மற்றும் நேபாள் ஆகிய நாடுகளில் இருந்து மலேசியா வந்தடைவோர் கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 காலத்திற்கு தனித்திருக்கும் நடவடிக்கைக்கு உள்ளாகினர். எனினும் இம்மாதம் 22 முதல் இந்த தனித்திருக்கும் நடவடிக்கை 2 குறைக்கப்பட்டுள்ளது. கிளான் KPS பயண மற்றும் சுற்றுலா நிறுவனத்தின் ஏற்பாட்டில் திருச்சிக்கு சென்ற வாடகை விமானம் ஆகஸ்ட் 22 KLIA விமான நிலையத்திற்கு திரும்பியது. வழக்கமாக 3 காலத்திற்கு தனித்திருக்க வேண்டும் என அந்த விமான பயணிகள் அனைவருக்கும் நினைத்திருந்த வேளையில் 2 அல்லது 14 மட்டுமே கட்டாயம் தனித்திருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையத்தில் கூறப்பட்டதால் அது பயணிகளுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருப்பதாக KPS பயண நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் KP சாமி தெரிவித்தார். 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்றுக்கு 22,642 பேர் பாதிப்பு.
நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 22,642 பேர் கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர். இதன் வழி அந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 16,16,244 பேராக அதிகரித்துள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோஹிஷாம் அப்துல்லா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சிலாங்கூரில் மட்டும் 6,325 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகின்றனர். சபாவில் 3,224 பேர் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர். அதற்கு அடுத்த நிலையில் கெடாவில் 2,279 பேரும், ஜொஹூரில் 1,832 பேரும், சரவாவில் 1,667 பேரும், பினாங்கில் 1,427 பேரும், பேராவில் 1,390 பேரும் தொற்றுக்கு உள்ளாகினர். நல்லாட்சி அமைய பிரதமர் எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்கள் அபூர்வ இணக்கம். மக்கள் நலன் பேணும் நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் செலுத்தினால் பிரதமர் டத்துஸ்ட் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீது நடத்தப்படும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பக்கத்தான் ஹரப்பான் பிரச்சினை எதுவும் கொடுக்காது என அக்கூட்டணியின் தலைவர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இன்று மதியம் பிரதமர் டத்துஸ்ட் இஸ்மாயில் சப்ரி யாக்கூபுடன் நடைபெற்ற ஒரு மணி நேர சந்திப்புக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை தெரிவித்தார். இதனிடையே அந்த சந்திப்புக்கு பின்னர் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் மூன்று தலைவர்களும் பிரதமர் டத்துஸ்ட் இஸ்மாயில் சப்ரி யாக்கூபும் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் நாட்டின் நிர்வாகம் முறைப்படி நடப்பதை சரிபார்க்கும் நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்த கருத்திணக்கம் கண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் நீதித்துறை சுயேட்சையாக செயல்பட வேண்டிய முக்கியத்துவம், நல்ல ஆட்சி அமைய வேண்டியதன் அவசியம், அரசாங்க அமைப்புகளின் சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கியத்துவம் ஆகியவற்றை தமது தரப்பு நன்கு உணர்ந்திருப்பதாக அத்தலைவர்கள் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர்.